சென்னை மாநகர காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களுக்கான தபால் வாக்கு செலுத்தும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள 3 சிறப்பு வாக்குப்பதிவு மையங்களுக்கு நேரில் சென்று வாக்களித்து வருகிறார்கள் காவலர்கள். உடனுக்குடன் செய்தியில் நாம் தற்போது பார்த்து வருகிறோம், காவலர்களுக்கான தபால் வாக்கு செலுத்தும் பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. இன்று முதல் 13ஆம் தேதி வரை இந்த தபால் வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, இது குறித்தான விவரங்கள். வணக்கம் ஸ்ரீதர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காவல்துறையினருக்கு மட்டும் இன்று முதல் தபால் வாக்குப்பதிவானது தொடங்கப்பட்டுள்ளது. சென்னையில் பணிபுரியும் காவலர்கள் தங்கள் வாக்குகளை தபால் மூலமாக செலுத்துவதற்கு இன்று முதல் நாளை மறுநாள் வரை, அதாவது 11, 12, 13 ஆகிய 3 நாட்களில் காலை 9 மணி முதல் 5 மணி வரை வாக்குகளை செலுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நாள் என்ற காரணத்தினால் 10 மணிக்கு மேலாக இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சென்னை பேசின் சாலையில் இருக்கக்கூடிய வடக்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில், சென்னைக்கான அதாவது வட சென்னையில் பணிபுரியும் நபர்கள் வேலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், பெரம்பலூர் ஆகிய மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுகளை வட சென்னையில் இருந்து பதிவு செய்யலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் சென்னாய் நகரில் இருக்கக்கூடிய மத்திய சென்னை துணை ஆணையர் அலுவலகத்தில் இதற்கான வாக்குப்பதிவு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, கடலூர், சிதம்பரம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மக்களவை தொகுதிகளுக்குட்பட்ட வாக்குகளை காவலர்கள் இந்த இடத்தில் இருந்து பதிவு செய்யலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்று தென் சென்னையில் இருக்கக்கூடிய, அதாவது அடையாறு இருக்கக்கூடிய தென் சென்னை துணை ஆணையர் வட்டார அலுவலகத்தில் வாக்கு மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மக்களவை தொகுதிக்குட்பட்ட இந்த 3 இடங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 39 வாக்கு தொகுதிக்குட்பட்டுள்ள வாக்குச்சாவடிகள், அதே போன்று பாண்டிச்சேரி மொத்தம் 40 தொகுதிகளுக்கான வாக்குகளை காவல்துறையினர் இன்று முதல் நாளை மறுநாள் வரை அவர்கள் வாக்குகளை செலுத்தலாம் என தமிழக தேர்தல் ஆணையம் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி. முரளி.